Hi friends, welcome to Navo Dancing SV channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரவா புட்டு செய்ய போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன சமையல்னா ரவையில வந்து புட்டு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க, லேசா வறுத்துக்கலாம். இது வந்து பச்சை ரவை தான் வறுக்காதது, அதனால் நான் கொஞ்சம் லேசாக வறுக்க போகிறேன். லேசாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க, அடி பிடிக்காமல் வறுக்கணும். இந்த ரவை வந்து ரொம்ப நைஸாக இருக்குதுங்க, இப்படி தான் இருக்கணும். புட்டுக்காக தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸான இதாக ரவையாக இருக்கணும். அவ்வளோதாங்க, வறுத்து ரவையை எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்க்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் இதில் சேர்த்திக்கலாங்க, நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சுங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரவையை வந்து பிரட்டிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நம்ம பிரட்டி வச்சாச்சு சால்ட்டு போட்டு. அடுத்து வந்து ஏலக்காவை தான் வந்து தட்டி வச்சுருக்கோங்க, சும்மா வாசத்துக்காக நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அடுத்து தேங்காங்க, தேங்காய் உங்களுக்கு தேவைங்கள இதாக நீங்கள் தேவைங்க இருக்குது, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கிங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் சாய்ஸ் தாங்க. நல்லா புரட்டி வச்சுக்கலாங்க, தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து இட்லி குண்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, இனிமேல் புட்டு வந்து வேவிக்கலாம். தண்ணி காயிட்டுங்க, இட்லி சட்டி மூடியில் துணியை போட்டுக்கிட்டு புட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அதில் வைக்கலாங்க. அள்ளி வச்சாச்சுங்க, அடுத்து வந்து துணியை போட்டு மூடிக்கலாங்க. ஏன்னா அந்த வேர்வை தண்ணி உள்ளே படாச்சுன்னா வதவதன் ஆயிரும் புட்டு, அதனால் லேசாக துணி மேலே இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்து வச்சிடலாங்க, வேவட்டும். இப்படி துணியை மூடி வச்சிடலாங்க, ஏன்னா இல்லைனா அந்த வேர்வை பட்டு பட்டு ரொம்ப வதவதன் ஆயிரும், அதனால் இது மூடி வச்சுட்டு இப்போ வெந்தோடனே பார்க்கலாங்க. மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம், ஒரு இல்லைனா 10 நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சு வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, எடுத்து பார்ப்போம். வெந்திருச்சுங்க, இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருச்சு, ரவரை வெந்திருச்சு. இப்போ எடுத்து குண்டாவில் மாற்றிக்கலாங்க, பாருங்கள் நல்லா வெந்திருச்சு, ரவை சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ இதில் இனிமேல் தேங்காய் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே சுகர், இந்த ஹீட்லேயே நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறேங்க, சும்மா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேங்க. நல்லா கலந்து வச்சுக்கலாம், சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம அரிசி மாவில் தான் செய்வோம், ஆனால் இன்றைக்கி நான் ரவையில் செஞ்சு பார்த்தேங்க, சூப்பராக இருக்குது.
அரிசி மாவு புட்டு மாதிரியே இருக்குங்க. அந்த சாப்பிட்றப்ப அந்த அரிசி மாவு எப்படி நர நரன்னு இதாக இருக்குமோ அது மாதிரி ரவையும் கரெக்டாக வெந்திருக்குதுங்க. நல்லாயிருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பாருங்கள் புட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.